நம்ம டிஸ்கஸ் பண்ண போது சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். இதில் மோல் கொடுத்துருவாங்க, மோலை யூஸ் பண்ணி ஹவு மெனி கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எவ்வளோ கிராம் குழி வந்திருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு சில சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 மோல் ஹைட்ரஜன் மாலிகூல் H2, 3 மோல் Cl2, 5 மோல் S8, 4 மோல் P4 இருக்குது. ஸோ இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதாவது நம்பர் ஆஃப் மோல் கொடுத்து கிவன் மாஸ் அந்த மாஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ், இல்லைன்னா மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணல, அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை மட்டும் பண்ணணும். நம்ம ஃபார்முலாவில் நம்மளுக்கு மாஸ் கேட்டிருக்காங்களா, ஸோ அப்போ என்ன சரிங்க ஃபார்முலா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். ஆக்சுவலி இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ்ன்னு இருக்கும். எனக்கு நம்பர் ஆஃப் மோல் தெரியுங்கனால டினாமினேட்டரில் இருக்க மாலிகுலர் மாஸை அந்த சைடு கொண்டு போவீங்க, அப்போ டிவைடில் இருக்கிறது அந்த சைடு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளையில் மாறிடும், ஓகேவா? ஸோ அப்போ மாறும்பொழுது மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ்னு ஃபார்முலா மாறிடும். இப்போ நம்பர் ஆஃப் மோல் இங்கே எத்தனை மோல் அப்படின்னா 2 மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ், இதோ இங்கே கண்டுபிடிச்சி காட்டியிருக்கேன். மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, எத்தனை ஹைட்ரஜன் 2 இருக்குனாலும் 2, ஆட் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க 2, அந்த 2 தான் இங்கே போட்டிருக்கேன். மாலிகுலர் மாஸ் 2 × 2 4 கிராம் மாஸுங்கிற கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. செகண்ட் க்வெஸ்சன், 3 மோல் ஆஃப் குளோரின் Cl2 ஃபார்முலா என்ன, அகைன் நம்பர் ஆஃப் மோல் தான், நம்பர் ஆஃப் மோலை யூஸ் பண்ணி கிராம் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோலின்ட்டு மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் மோலிங்க எத்தனை 3, மாலிகுலர் மாஸ் தெரியாது. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன, Cl2 குளோரினுடைய மாஸ் என்ன 35.5, எத்தனை குளோரின் 2 இருக்கா 2, மல்டிப்ளை பண்ணுங்கள் 71. ஸோ அந்த 71 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 213 கிராம், ஓகேவா? அதே போல் தேர்ட் சம், 5 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் மாலிகுல். இப்போ இதுக்கும் ஃபார்முலா நம்ம அதே ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கும், மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோப்பா 5வாடா, 5 போட்டுக்கோங்க, இன்ட்டு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிங்க. ஸோ அப்போது சல்ஃபருடைய மாஸ் நம்பர் 32, எத்தனை சல்ஃபர் இருக்குங்கம்மா 8 இருக்கா, 8 மல்டிப்ளை பண்ணுங்கள் 256 தே போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், வந்திருக்கா தே மேலே பாருங்கள். சரி, இப்போ இந்த 256 திரும்பி இந்த 256 இந்த 5 இந்த மாலிகுலர் மாஸ் தான் 256 கண்டுபிடிச்சிருக்கீங்க, 256 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது மல்டிப்ளை பண்ணுறது இங்கே போட்டு காட்டியிருக்கேன், 1280 கிராம் வரும். ஃபோர்த்து குவஷின், அதுலேயே 4 மோல்ஸும் P4 இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல் வந்து 4, இதோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போது பாஸ்பரஸோட மாஸ் வந்து 31, இன்ட்டு எத்தனை பாஸ்பரஸ், 4 இருக்கா, மல்டிப்ளை பண்ணுங்கள் 124 தான் இங்கே போட்டிருக்கேன் மாலிகுலர் மாஸு, 124 × 4 மல்டிப்ளை பண்ணுங்கள் 496 கிராம் வந்துடும்.